ஜீ தமிழச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் ஒரு சீக்ரெட் மசாலா பேஸ்ட் வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஒரு தடவை இப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷா மாறிடும். வாங்க இந்த சிக்கன் மசாலா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சிக்கன் மசாலா ஃப்ரை செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியன், கரி லீவ்ஸ், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், கரம் மசாலா பவுடர், ஜாகிரி, கீ, கோரியண்டர் ஃபார் கார்னிஷ், கர்ட் அண்ட் சிக்கன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அல சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக், கர்ட் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அல ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஆனியன் கறி லீஃப் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஓரளவு ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே டொமேட்டோ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனும் டொமேட்டோவும் ஒரு 50% நல்லா வதங்கி இருக்கு. இதை நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல இதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், கரம் மசாலா, ஜாகிரி எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபியோட சீக்ரெட் மசாலா. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பெஷல் மசாலாவை இந்த கீயோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, கீ நல்லா மசாலாவை விட்டு செப்பரேட் ஆகி வரும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கனை இது கூட போட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிக்கனை கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவைக்கேற்ப சால்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல நீங்க கறி லீஃப் சேர்க்கறதுனால இந்த சிக்கன் மசாலா ஃப்ரை ஓட ஃப்ளேவரை இன்னும் அதிகமாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலா கோரியண்டர் லீஃபை கார்னிஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சிக்கன் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் மசாலா ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.